ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். இந்த தேர்தலில் மீண்டும் மோடி வெற்றி பெற்றால் நாட்டில் ஜனநாயகமே இருக்காது, ஆட்டோக்ராட்டிக் ரூல் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே மோடி ஒரு ஆட்டோக்ராட்டிக் ரூலாக தான் இந்த நாட்டை வச்சிருக்கிறாரு. அவருக்கு எதிராக நீதிமன்றமோ தேர்தல் ஆணையமோ அல்லது போலீஸோ எந்த நடவடிக்கையுமே எடுக்காத சில சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏன்னா ஏராளமான தகவலை நம்ம சேகரிச்சிருக்கோம். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு மோசமாக செயல்படுது அப்படின்னா, பிரதமர் மோடி மீது 2019 இதுநாள் வரைக்கும் எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட 27 புகார்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த 27 புகார்களில் ஒரு புகார் மீது கூட தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. குறிப்பாக இந்த 27 12 புகார்கள் பார்த்தீங்கன்னா மத வேற்றுமையை தூண்டக்கூடிய விதமாக பிரதமர் மோடி பேசியிருக்கிறாருன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 8 புகார்கள் பார்த்தீங்கன்னா இராணுவத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணார் அப்படின்ற புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி விளம்பரத்தில் அரசு திட்டத்தை பயன்படுத்தியதற்காக ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் மதத்தை வச்சு வாக்கு கேட்டது அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்றிய அமைச்சகத்தை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினார் என்பதற்காக ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. மோடியுடைய ஹெலிகாப்டரில் 2 மர்மமான பிளாக் பாக்ஸ் எடுக்கப்பட்டுச்சு, அது குறித்து 2 புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தில் சிறார்களை மோடி பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு புகார் கொடுக்கப்பட்டுச்சு. தேர்தல் நடைபெறுவதற்கு முந்தைய நாளே பிரச்சாரத்தை முடிச்சிடணும், அந்த முந்தைய நாள் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குல்ல, அதில் இவர் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்றக்காண்டி அவர் மீது ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி 27 புகார்கள் பிரதமர் மோடி மீது கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் இதில் ஒரு புகார் மீது கூட மோடி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவே இல்லைங்க. 2019 தேர்தலில் பீகாரில் முஸ்லீம்களை வச்சு பேசினார் அப்படின்றதுக்காக பஞ்சாபுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்த சித்து அவர்களுக்கு 72 மணி நேரம் பிரச்சாரம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுச்சுங்க. ஆனால் தொடர்ச்சியாக முஸ்லீம் இந்து அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய பிரதமர் மோடிக்கு பிரச்சாரம் செய்வதற்கு எந்த தடையுமே இல்லை. காங்கிரஸ் கட்சியை பற்றி தவறாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலில் கேசிஆருக்கு 2 நாட்கள் பிரச்சாரம் செய்வதற்கு தடை போடுறாங்க தேர்தல் ஆணையம். ஆனால் அதே காங்கிரஸ் கட்சி சொல்லாத விஷயத்தையெல்லாம் சொன்னதாக பொய்யை பேசி மதத்தை தூண்டும் விதமாக மத சண்டைகளை மூட்டும் விதமாக பேசக்கூடிய பிரதமர் மோடிக்கு எந்த ஒரு பிரச்சார தடையும் தேர்தல் ஆணையம் போடவே இல்லை. ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் கைதை வந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சார பாடலில் கொண்டு வர்றாங்க, அதற்கு இந்த தேர்தல் ஆணையம் தடை விதிக்கிறாங்க. அதே போல் உத்தவ் தாக்கரே ஜெய் பவானி ஹிந்து போன்ற வார்த்தைகளை தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்துகிறாரு, இந்த பாடலுக்கும் தேர்தல் ஆணையம் தடை விதிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கர்நாடக தேர்தல் எடுத்துட்டிங்கன்னா ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு சொல்லி கத்திக்கொண்டே இந்த இவிஎம் பட்டனை அழுத்துங்கன்னு சொல்லி பிரதமர் மோடி சொன்ன போதோ, அல்லது உங்களை எல்லாம் அயோத்திக்கு கூட்டிகிட்டு போய் ராமர் தரிசனம் நாங்கள் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொன்ன போதோ இந்த தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஆனால் பிரதமர் மோடியை பனோட்டி பீட அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்ன உடனேயே தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுத்துச்சு. அது மட்டும் கிடையாது, இராணுவத்தை வச்சு பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரூலே இருக்குது. ஆனால் ராஜ்நாத் சிங் என்ன தெரியுமா சொல்கிறாரு, காங்கிரஸ் முஸ்லீம்கள் இடஒதுக்கீட இராணுவத்திலையும் கொண்டு வந்து இராணுவத்தையும் சீரழிச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த இராணுவத்தை வச்சே பிரச்சாரம் பண்ணுறாரு. அது மட்டும் கிடையாது, நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட குஜராத்தில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கே போய் நாங்கள் அவங்கள அழிச்சோம் அப்படின்னு சொல்லி இராணுவத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேலையை எடுபடுறாரு. தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கலை. கடந்த 19 முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் ராஜஸ்தானில் முஸ்லீம்கள் குறித்து மிக மோசமாக பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்ணுறாரு, மத மோதல்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சாரம் இருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையமோ பிரதமர் மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டாக்கும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. 29 நீங்கள் இது குறித்து விளக்கம் அளிக்கணும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி 29 தாண்டி வந்துட்டோம். தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த நோட்டீஸுக்கு பாஜக என்ன பதில் கொடுத்துச்சு அப்படின்ற எந்த தகவலுமே இது வரைக்கும் வெளியாகவே இல்லை. தேர்தல் ஆணையமே பாஜக என்ன பதில் கொடுத்தாங்கன்ற அந்த தகவலையும் வெளியிடலை. பதில் கொடுத்தாங்களா என்னன்ற கூட தெரிய வரல. அப்போ ராகுல் காந்திக்கு ஒரு பக்கம் நேரடியாக நோட்டீஸ் அனுப்புறாங்க, மல்லிகார்ஜுன கார்கேக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க, பாஜகவில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யாவுக்கே நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஆனால் மோடினா மட்டும் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாம பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டாவுக்கு தேர்தல் ஆணையம் பண்ணுது. சரி, தேர்தல் ஆணையம் இப்படி மோடி மீது நடவடிக்கை எடுப்ப தயங்குகிறது அப்படின்றத பார்த்துட்டோம்ல. அடுத்து போலீஸ்க்கு வருவோம். இப்படி ராஜஸ்தானில் மிக மோசமாக பிரதமர் மோடி அவர்கள் முஸ்லீம் இந்து அப்படின்னு சொல்லி பேசினதுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பிருந்தா காரத் இவர்
டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா மந்திர் மார்க் போலீஸ் ஸ்டேஷன். அதில் பிரதமர் மோடி அவர்கள் இப்படி பேசுவதற்கு எதாக வழக்கு பதிங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கை ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. இது போலீஸ் வந்து பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவதை நமக்கு காட்டுது. சரி, கோர்ட்டுக்கு வருவோம். இதே பிருந்தாகாரத் கோர்ட்டுக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுங்க, ஹேட் ஸ்பீச் பேசுகிறாரு, பொய் செய்தி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிபதியான சஞ்சீவ் கண்ணாவும் கீழே போதுங்க. ஆனால் இந்த நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவும் திவாங்கர் தத்தா அப்படின்றவர் தான் எப்போவுமே எல்லா வழக்கையும் விசாரிப்பாங்க. சமீபத்தில் இவிஎம் வழக்கை கூட இந்த ரெண்டு பேர் கொண்டார் நீதிபதி அமர்வு தான் விசாரித்தாங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் பிரதமர் மோடிக்கு எதிரான இந்த வழக்கில் பிரதமர் மோடி குஜராத்தில் சிஎம்மாக இருக்கும்போது அவருடைய சட்டத்துறை செயலாளர் இருந்த பீலா திரிவேதி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கு. அவர் தனி பெஞ்சே இருக்கு. ஆனால் அவர் தனி பெஞ்சை தாண்டி நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவோட இணைந்து இந்த வழக்கை விசாரிப்பதற்கு வர்றாரு. இந்த பீலா திரிவேதி அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹார்ட் ஆபரேஷன்லாம் அப்பண்டிஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. சனவன வழக்கை அவங்க தான் விசாரித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. அதே போல ஈடி அதிகாரிகள் மணல் குவாரிகளில் ரைடு பண்ணுவதற்கு அதிகாரமே இல்லைன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்குது. அதெல்லாம் என்ன தப்பு இருக்கு, அதெல்லாம் ரைடு பண்ணலாம், தமிழ்நாடு அரசு ஏன் மணல் குவாரி அதிபர்களுக்கு ஆதரவாக செயல்படுறீங்க, ஈடிக்கு ஒத்துழைப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, யாரை காப்பாற்ற நினைக்கிறீங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசையே பல கேள்விகள் கேட்டவர் தான் அந்த பீலா திரிவேதி. அப்படிப்பட்ட பீலா திரிவேதி மோடிக்கு எதிரான அந்த வழக்கில் இன்னைக்கு நீதிபதியாக உள்ளவராருங்க. சரி, உச்சநீதிமன்றம் தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் உயர்நீதிமன்றத்துக்கு வந்தோம்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மோடி அவர்கள் வெப்பி மோசமாக மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாரு. இவருக்கு 6 ஆண்டுகள் தடை விதிக்கணும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு, மதத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுவதற்கும் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை போடுறாரு. இந்த மனு விசாரணைக்கு வர்ற நாளில் அந்த நீதிபதி லீவை போட்டு போகிறாருங்க. இந்த லீவு போட்டதுனால இந்த மனு என்பது அடுத்த நாள் தள்ளி வைக்கப்படுது. இந்த வழக்கு அடுத்த நாள் வரும்போது நீதிபதி சச்சின் தத்தா என்ன தெரியுமா பண்ணுறாரு, இந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணுறாரு. அதாவது நாங்கள் இந்த நோக்கத்தில் தான் தேர்தல் ஆணையம் செயல்படணும்னு சொல்லி நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டளை விதிக்க முடியாது அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் இந்த மனுவே குறை சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாரு. ஆர்டிக்கிள் 153A தெளிவாக சொல்லுது மதத்தை வச்சு தூண்டுகோள் விதமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரதமர் மோடி மிக மிக தெளிவாக உங்களுடைய நகைகளெல்லாம் முஸ்லீம்களுக்கு பறித்து கொடுத்துருவாங்க, அதிக பிள்ளை பக்க கொடிகள் கொடுத்துருவாங்க, ஊடுருவல்காரன் கொடுத்துருவாங்க, முஸ்லீம்கள் உங்களுடைய இடஒதுக்கீடுகளெலாம் பறிச்சிருவாங்கன்னு சொல்லி மத மோதல்களை உருவாக்கக்கூடிய பேச்சுக்களை பேசியும் கூட நீதிமன்றம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அந்த மனு வந்து தள்ளுபடி பண்ணப்படுது. அப்போது இங்கே நீதிமன்றமாக இருக்கட்டும், தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், மோடிக்கு எதிரான புகார்களை மட்டும் விசாரிக்க ஏன் மறுக்கிறார்கள், தயங்குகிறார்கள் அப்படின்ற கேள்வியை இன்றைக்கி பொதுமக்கள் எழுப்பாமல் இல்லை. நன்றி.